தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் மதிவாணன். இது டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் நியூஸ். ஒரு இம்பார்ட்டன் ஒரு அப்டேட் நண்பா. அதாவது பிஎஸ்டிஎம், இந்த பிஎஸ்டிஎம்னா என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னும் டிஎன்பிஎஸ் தரப்பில் ஒரு லேட்டஸ்டாக நியூஸ் வந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேர் இந்த பாயிண்ட் ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கில் ஃபெயில் ஆகிருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நிறைய தகவல் நிச்சயமாக தெரியும். அதனால் நம்மளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ் தான் நமக்கான நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், இதெல்லாம் தெரியும். பிஎஸ்டிஎம் இன்னைக்கு வந்து கேஸ் போயிட்டுருக்கு. இது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டுது. அதாவது 100 வேக்கன்சி இருந்தால் அதில் 20 வேக்கன்சி பிஎஸ்டிஎம், ஓகேவா? அதாவது 100 பேர்த்த வேலைக்கு எடுத்தாங்கன்னா அதில் 20 பேர் பிஎஸ்டிஎம் சார்ந்தவங்களாக வந்து இருக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து சொல்லுது. சரியானபா, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அப்படி 1000 வேக்கன்சி இருந்தால் 200 பேர், ஓகேவா? அதாவது 1000 வேக்கன்சி இருந்தால் 200 பேரை வந்து பிஎஸ்டிஎம் மூலம் நிர்வாகிக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மூலம் நமக்கு என்ன தெரியுது, நல்லா தெரியுது. பிஎஸ்டிஎம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளுக்கான வேலைவாய்ப்பு ஈஸியாக வந்து கிடைக்குங்கிறது உண்டு, ஓகேவா? இப்போ தான் சொல்லப்போனால் வந்து அது ஒரு கோட்டா மாதிரி. சரி, அதை வந்து கரெக்டாக பயன்படுத்தினா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து நிச்சயம் சொல்கிறேன், ஒரு கம்மி மார்க் எடுத்தால் கூட ஈஸியாக வந்து வேலைக்கு போயிடலாம்பா. சரியா, கம்மி மார்க் எடுத்தால் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வேலைக்கு போயிடலாம். அதை வந்து நீங்கள் இப்போலாம் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து பிஎஸ்டிஎம் யாரும் தெரியாமல் இருக்காதிங்க. அதிகபட்சம் அப்ளை பண்ணால் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணிங்க. சார், டிஎன்பிஎஸ் ஒன்று அப்ளை பண்ண கிடையாது. டெட் எக்ஸாம், டிஆர்பி, போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள். சரி, அதை நீங்கள் என்ன பண்ணுறது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எல்லா எக்ஸாமுக்கும் இந்த பிஎஸ்டிஎம் 20% அவைலபிள். இதை நீங்கள் முதல் நல்லா கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 10000 வேகன்சி இருந்தால் அதில் 2000 வேகன்சி பிஎஸ்டிஎம் வேகன்சியாக தான் போகும், ஓகேவா? சார், நான் வந்து ஜென்ரலில் வந்து பிசி சார், எனக்கு வந்து வேலை கிடைக்கும் சார் கேட்டால், நீங்கள் பிசி, அதாவது வந்து அவர் என்ன பண்ணி தமிழ் மீடியம் படிச்சிருப்பார், அப்போயும் கிடச்சிருக்காது. அப்போ வந்து அவர் என்ன பிஎஸ்டி அப்ளை பண்ணியிருக்க மாட்டார், அதனால தான் அவர் கிடச்சிருக்காரு. அந்த பிஎஸ்டி அப்ளை பண்ணியிருந்தால் அவர் கண்டிப்பாக சொல்கிற வேலை கிடச்சிருக்கும். இது உண்மைதான் இல்லை? இது எத்தனை பேர் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க இத்தனை நாள்? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, ஏன்னா ட்ரை பண்ணுங்கள், அதை வந்து நம்ம வாங்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணுங்கள். அதுதான் நம்ம இங்கே முக்கியமான ஒன்றாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த பிஎஸ்டிஎம் எப்படி சப்ளிக்கமாக டிஎன்பிஎஸ் குரூப் 4 நம்ம சொல்லி முடிச்சிடறேன். டிஎன்பிஎஸ் குரூப் 4 2021 ஆண்டு கண்டிப்பாக வந்து வரப்போகுது, ஓகே? இதுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன். பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் யாருக்கு எலிஜிபிள் கேட்டால், அதாவது 6 to 10 புக், 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு, 6 to 10, ஓகே? 6 to 10 தமிழ், அதாவது பொது தமிழும் பொது ஆங்கிலத்தை விட்டுருங்க, ஓகேவா? இந்த பொது தமிழ் பொது ஆங்கிலம் விட்டுருங்க. மேக்ஸு, சயின்ஸு, சோசியல்ஸ், அதாவது கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இது மூணையும் தமிழ் மீடியத்தை படித்தவங்க எல்லாத்துக்குமே இந்த பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள், ஓகேவா? இது எதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மசோதாலாம் சொல்ல போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th to 10th தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள், ஓகேவா? நீங்கள் டிகிரி, நீங்கள் வந்து பிளஸ் டூ வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுங்க, காலேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுங்க, அது ரெண்டாவது பட்சம். 6 to 10th புக்கு, டென்த்து வந்து நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள். இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். முடிவாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய ஒரு நல்ல ஒரு வேகன்சி, அதில் நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்க மாட்டேன்னு நினச்சிருக்கீங்க, கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் என்பது ஆணித்தரமான உண்மை நண்பா. புரிஞ்சு, ஏன் சொல்லணும்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் டிஎன்பிஎஸ் குரூப் 4 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்றது மட்டுமே அரசு பணியை 20% இடஒதுக்கீடின் கீழ் பயன்பெற முடியும். சரி நண்பா, இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் 6th to 10th தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் குரூப் 4 அப்ளிகபிள். இப்போ குரூப் 1, குரூப் 2 இது மாதிரி எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் எக்ஸாம், ஓகேவா? இந்த டிகிரி லெவல் எக்ஸாமில் மெயின் என்னென்னா ரொம்ப முக்கியமானதை கவனிச்சுங்க. அதாவது வந்து தொலைதூர கல்வி பற்றி இன்னும் அந்த கேஸ் போய்ட்டுனா எனக்கு தெரியல, மோஸ்ட் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது நீங்கள் வந்து 6th to 10th அதையும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், +1 +2 வந்து நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் காலேஜையும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், அதாவது டிகிரியும் தமிழ் மீடியம் வந்து படிச்சிருக்கணும். சரிப்பா, நல்லா புரிஞ்சுங்க. அதாவது குரூப் 2 ஏ அதுவும் 2021 வரப்போது, அதையும் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிப்பா, அதாவது பார்த்தீங்கன்னா அதுவும் பொறுத்த வரைக்கும் அதில் கண்டிப்பாக வந்து ஒரு 5000 வேகன்சி வருதுன்னா அதில் பிஎஸ்டிஎம்க்கு நிறைய வேகன்சி வந்து கண்டிப்பாக இருக்கும், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் டிகிரி, அதாவது டிகிரி இருக்கிற டிகிரி வந்து இப்போ தான் சொல்லப்போனால் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகபிள். அதே மாதிரி நீங்கள் 10th + 2 தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், ஓகேவா? இந்த புது மசோதா சொல்கிறது, நான் புது மசோதா சொல்ல போகிறேன், ஏன்னா புது மசோதா கண்டிப்பாக சொல்கிறேன். ஜியோ கண்டிப்பாக கூடியவரை பாஸ் ஆயிரும், அதை நீங்கள் யாருமே பார்க்கணும், ஜியோ கண்டிப்பாக வந்து பாஸ் ஆயிரும். அதைப்படி சொல்கிறேன், நீங்கள் 6th to 10th அதையும் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், அப்புறம் +1 +2 தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், அப்புறம் டிகிரின்னு வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள், அதாவது குரூப் 2 குரூப் 2 ஏக்கு.
இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். குரூப் ஒன்றுக்கும் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் யாருக்கு அப்ளிகபிள்னா, அதாவது 6th to 10th தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், +1 +2 தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், அதாவது டிகிரியும் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தா மட்டும்தான் குரூப் ஒன்னே உங்களுக்கு பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள். சரியா சார், அதை விட்டுட்டு சார், நான் 6th to 10th தமிழ் மீடியம் படித்தேன், நான் +1 +2 தமிழ் மீடியம் படித்தேன், இப்போ டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் சார், எனக்கு வந்து இப்போ பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள் கேட்டீங்கன்னா குரூப் ஒன்றுக்கு கண்டிப்பாக அப்ளிகபிள் கிடையாது. அதாவது 6th to 10th பக்கம் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், இல்லை 11th 12th தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், டிகிரி தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், அப்போ மட்டும்தான் குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு அப்ளிகபிள். குரூப் ஃபோருக்கு நீங்கள் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் போதும், +1 +2 காலேஜ் டிகிரி எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனாக 10th தான் அப்ளை பண்ணலாம். சரி, அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சரி ஓகே சார், இப்போ வந்து நான் பிஎட் இதெல்லாம் முடிச்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு தனித்தனியாக இருக்குது, அந்த இதில் நீங்கள் அந்த பிஎஸ்டியும் அப்ளிகபிள் ஆகும். சரி, நம்ம இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் ஆசிரியர் பணி தகுதி தேர்வு எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு சில வழிமுறைகளுக்கு அந்த வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அந்த பிஎஸ்டியும் அப்ளிகபிள் ஆகும். இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி ஓகேவா, ஏன்னா நிறைய பேத்துக்கு இங்கே அரசு வேலை கிடைக்காம இருக்குது, அதற்கான காரணம் இது ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக சொல்ல நம்மளுக்கான அரசு வேலை உறுதி உறுதியான உறுதினு நினச்சா கண்டிப்பாக தன்னமைக்கு கூடிய மறக்காம லைக் பண்ணணும் பாச்சுக்கா. இதுக்கப்புறம் என்ன, இந்த பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து அந்த இதில் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டிஎம் இது வந்து கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் வந்து 10th உங்கள் ஹெட் மாஸ்டர் சைன் வாங்கணும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டிகிரி லெவலில் நான் வந்து இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் பிஎஸ்டிஎம் வந்து டிகிரி லெவலில் வேணும்னா அது வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். எங்கே போய் உங்கள் ஹெட் மாஸ்டரோ இல்லை வந்து ஹெச்ஓடிட்டா இல்லைனா வந்து பிரின்ஸிபல்கிட்ட போய் வாங்கணும், பச்சை கையெழுத்தில் சைன் வாங்கணும்டா, அதான் நம்ம முக்கியமான ஒன்று, பச்சை கையெழுத்து நான் வாங்கணும், சீல் வேணும், ஸ்கூலோட சீல் வேணும், அதை வச்சு தான் நீங்கள் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வாங்கணும் என்பது ஒரு ரிசனமான உண்மைபா. சரியா, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க, இவ்வளோதான் பிஎஸ்டிஎம் பற்றி. சரியா, இன்றைக்கி கண்டிப்பாக சொல்கிற கூடியவரில் ஆளுநர் ஒப்புதல் வந்துடும், அது குறிப்பாக சொல்லலாம் திமுக வேறு போராட்டம் நடத்தன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். சரி, இதுதான் வந்து இப்போ வந்து புது ரூல்ஸ், இதெல்லாம் வந்து கிளியர் கட்டாக புரிய வச்சுருக்கேன், கண்டிப்பாக வந்து புரியும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே புரியல நான் ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளோ தான் பிஎஸ்டிஎம். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் வருதுன்னா அது கீழே தமிழ் வழியில் பயின்றவங்க கேட்கும், அதை ஆப்ஷன் நீங்கள் எஸ் கொடுக்கணும், அதை அப்ளை பண்ணால் மிஸ் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அதே வந்து பார்த்துங்க. நீங்கள் அதுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, கண்டிப்பாக அதுக்கான டீடெயில்ஸான அப்ளை பண்ணும்போது டீடெயில் நான் சொல்கிறேன். சரியாப்பா, சரி ஓகே. இதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், இந்து அறநிலையத்துறை தேர்வுனு ஒரு தேர்வு நடக்குது, எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், அதில் ஒரு சில பணிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க, பணியிடங்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்த இந்து அறநிலையத்துறை தேர்வுனு ஏன்னா ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம், அதாவது வந்து Grade 3 Grade 4 சொல்லுவாங்க, அதான் Group 7 Group 8 ஓகேவா, அந்த எக்ஸாமுக்கான ஒரு புதிய பணியாளர்கள், அதாவது புதிய பணியாளர்கள் உருவாக்கியிருக்காங்க. என்ன எவ்வளோ பணியாளர்கள்னா 117 களப்பணி ஆய்வாளர் பணியிடம் உருவாக்கம், இது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு தான் வருது, வரக்கூடிய 2021 நிச்சயம் இந்த அறநிலையத்துறை தேர்வு கண்டிப்பாக வந்து வரப்போகுது, அதில் இந்த பணிகள் கண்டிப்பாக வந்து வரும் என்பது ஆணித்தரமான உண்மை என்பா. சரியா, அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த அறநிலையத்துறை படிக்கிறவங்க தொடர்ச்சியாக வந்து படிங்க, அது ஒன்று தான் 117 காலி பணி ஆய்வாளர் பணியிடங்க உருவாக்கம். ஓகே, ஆய்வர்னால் நிறைய கோயில்கள் இருக்குது, அங்கெல்லாம் நிறைய செக் பண்ண வேண்டிய ஆட்கள் தேவைப்படுது, அதனால் வந்து சட்டமன்றத்தை சொல்லியிருந்தாங்க, அதற்கான ஆய்வர் பணியிடங்களை வந்து உருவாக்குறாங்க. எல்லோரும் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம் இருந்தால் படிங்க படிங்க படிங்க, படித்தா மட்டும் போதும், எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், வெற்றி நிச்சயம் எழுதுனா நண்பா.